பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். கடந்த 2012 ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு கேட்டு நடிகர் ஜோசப் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தபோது மனுவை தள்ளுபடி செய்ததோடு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தனி நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டார். மேலும் அபராத தொகையை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளிக்கும்படியும் வரி என்பது கட்டாயமாக வழங்க வேண்டிய பங்களிப்பு, நன்கொடை அல்ல. நடிகர்கள் உண்மையான ஹீரோக்களாக இருக்க வேண்டும், ரீல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என காட்டமான கருத்தை வெளியிட்டார். இந்த நிலையில் தனி நீதிபதி விதித்த தீர்ப்பை எதிர்த்தும் தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை நீக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் ஜோசப் விஜய் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த வேண்டும் என்கிற உத்தரவை எதிர்க்கவில்லை, அதை மதிக்கிறோம். ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி செலுத்த தயாராக இருக்கிறோம் என நடிகர் ஜோசப் விஜய் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடிகர் ஜோசப் விஜய் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியதோடு நடிகர் ஜோசப் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவுக்கு தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். முதலில் வரி கட்ட மறுத்து நீதிமன்றம் சென்ற ஜோசப் விஜய் இப்போது வரி கட்டிவிடுகிறேன் என பல்டி அடித்திருப்பது திரை உலகில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நன்றி.